மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு இன்று காலை ஏர் ஏசியா பயணிகள் விமானம் ஒன்று வந்தது. அதில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பரிசோதித்தனர். அப்போது அந்த விமானத்தில் கம்போடியா நாட்டிலிருந்து மலேசியா வழியாக வந்த ஒரு பயணி மீது மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எனவே அந்த பயணியை நிறுத்தி விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசினார். மேலும் அந்த பயணி கம்போடியா நாட்டிலிருந்து மலேசியா வழியாக சென்னைக்கு வந்துள்ளதால் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் வலுத்தது. இதையடுத்து அவருடைய உடைமைகளை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் சோதனை நடத்திய போது அவருடைய பைக்குள் மறைத்து வைத்திருந்த கொகைன் போதைப் பொருள் பார்சலை கண்டுபிடித்து வெளியே எடுத்தனர். அந்த பார்சலை அதிகாரிகள் பிரித்து பார்த்தபோது அதனுள் 3.5 கிலோ கொகைன் போதைப் பொருள் இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு சுமார் 35 கோடி. இதையடுத்து அதிர்ச்சியடைந்த மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் அந்த பயணியை வெளியில் விடாமல் தனி அறையில் வைத்து விசாரித்தனர். இந்த போதைப் பொருளை யாரிடம் கொடுப்பதற்காக இந்த பயணி கடத்தி வந்தார், தீவிரவாதிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த கொக்கைன் போதைப் பொருள் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட காரணம் என்ன, இந்த போதை கடத்தல் பயணியின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்று பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இந்த கடத்தல் பயணி எந்த நாட்டை சேர்ந்தவர், அவருடைய பெயர் போன்ற விவரங்களை அதிகாரிகள் வெளியிட மறுத்துவிட்டனர். ஆனால் இந்த பயணி சர்வதேச போதை கடத்தும் கும்பலை சேர்ந்தவர் என்று தெரிய வருகிறது. இப்போது விசாரணை நடந்து கொண்டிருப்பதால் இதுகுறித்து மேலும் எந்த தகவலும் வெளியிட முடியாது என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. நேற்றைய தினம் அதிகாலை சென்னை விமான நிலையத்தில் 28 கோடி ரூபாய் மதிப்புடைய கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலும் 35 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையம் போதைப் பொருள் கடத்தும் மையமாக மாறி வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.